ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புயலை பற்றி பார்க்க போகிறோங்க ஸோ சமீபத்தில் ஒரு புயல் வந்திருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரேபியன் சீல அந்த புயலினுடைய பெயர் என்ன அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு புயல் ஒன்று வந்திருக்கு ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அரபிக் கடல் அரேபியன் சீல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புயல் ஒன்று இதுக்கு முன்னாடி வந்திருந்தது சமீபத்தில் கியார் அப்படிங்கிற புயல் பேர் புயல் பேர் கியார் ஸோ இந்த கியார் புயல் வந்து கரையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மறுபடியும் லட்சத்தீப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லட்சத்தீவில் இன்னொரு புயல் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அந்த புயலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே அரேபியன் அரேபியன்ஸி லட்சத்தீப் எல்லாம் ஒரே இதில் தான் ஸோ இங்கே அட்ட டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டு புயல் உருவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கடல் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிகுந்த மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ கேரளா இந்த ஏரியாலலாம் அதிகமான அளவில் மழை இருக்குன்றாங்க ஸோ தமிழ்நாட்டிலையும் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மழை மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு புயலினுடைய பெயர் ஓகேங்களா கியார் ஃபஸ்ட்டு ஏற்பட்ட புயல் கியார் ரெண்டாவது புயல் பேர் மகான்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ கியார் மகா இந்த ரெண்டுமே தான் வந்து அரேபியன் அரேபியன்சியில் ஃபார்ம் ஆகியிருக்கக்கூடிய புயல் ஸோ சமீபத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ரெண்டு புயலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கியார் மகா அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் எது முன்னாடி வந்தது எது பின்னாடி வந்தது அப்படின்னா கியார் அப்படிங்கிறது தான் முன்னாடி வந்தது புயல் அதுக்கு அடுத்தது மகா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதனால் என்ன மிகப்பெரிய தாக்கம் எதனா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மழை அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த இரண்டு நாட்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்